பெட்ரோல் விலை உயர்வுக்கு முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லில் மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ பாலபாரதி உள்ளிட்ட 200 மேற்பட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டனர். வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3.14 ரூபாய் உயர்த்தப்பட்டது. விலைவாசி உயர்ந்துள்ள இச்சூழலில் பெட்ரோல் விலை உயர்வு பொதுமக்களை கடுமையாக பாதிக்கும் என்று முதல்வர் ஜெயலலிதா கண்டனம் தெரிவித்தார். உடனடியாக விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பெட்ரோல் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்ட பல மாநிலங்களின் முதல்வர்கள், திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். பெட்ரோல் விலை உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் வழக்கம்போல வீதிக்கு வந்து போராட துவங்கியுள்ளன. மார்க்சிஸ்ட் கட்சியுடன் இணைந்து அனைத்து இந்திய மாதர் சங்கம் சார்பில் திண்டுக்கல்லில் கண்டன ஊர்வலம் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்துக்கு திண்டுக்கல் தொகுதி எம்எல்ஏ கே பாலபாரதி தலைமை வகித்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட பாலபாரதி உள்ளிட்ட 200 மேற்பட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டனர். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து பாரதிய ஜனதா நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்துள்ளது.